வாங்க நண்பர்களே, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வேண்டவிஷனோட எபிசோட் நம்பர் 3. ஒன்னு ரெண்டும் பார்க்கலன்னா மூணாவது எபிசோட்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. போல எல்லா எபிசோட்லயும் காட்டுற மாதிரி ப்ரீவியஸா என்ன நடந்துச்சுன்னு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓட்டி காட்டுறாங்க. எபிசோடு எங்க முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேண்டா பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாம அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல போய்கிட்டு இருந்தது, அந்த கிளைமேக்ஸ் ஆகும்போது தான் கொஞ்சம் கலரா மாறும். ஸோ அந்த ப்ரெக்னன்சிப்பை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து வேண்டாம் நல்லபடியாக தரவாக பரிசோதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் தாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஷயம் சந்தேகமாகவே கேட்குறாரு, அது எப்படி சாத்தியாகும்? ஏன்னா விஷயம் ஒரு கம்ப்யூட்டர்னு நமக்கு தெரியும், ஆனால் அந்த டாக்டருக்குலாம் தெரியாதுல. அதனால் விஷயம் அதை திருப்பி திருப்பி எங்கள் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்காக திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காரு, இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் வேண்டாவும் டாக்டரும் சேர்ந்து விஷனை புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சுட்டு டாக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு வயிறு பெருசாக பெருசாகவும், மாதம் கூட கூட வயிறு பெருசாகவும், கடைசியில் 10 மாதங்களில் பிரசவம் நடக்கும், எல்லாம் டீடைல்ஸையும் சொல்லிட்டு டாக்டர் வெளியே போறாரு. வெளியே டாக்டர் அனுப்பி வச்சுட்டு விஷம் உள்ள வந்து பார்க்கும்போது டாக்டர் போய் ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, அதுக்குள்ள 4 மாசத்துல எப்படி இருக்குமோ அந்த அளவை விட இப்ப 7 மாசத்துல இருக்கிற அளவுக்கு வயிறு பெருசாயிருச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு, அவங்க ரூம் அரேஞ்ச் பண்றது, தொட்டில் அரேஞ்ச் பண்றது, அப்புறமா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ரிஹர்சல் எடுத்துட்டு இருக்காங்க. அது கழிஞ்சிட்டு அவங்க ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. விஷம் கால்குலேஷன் எல்லாம் பண்ணி சொல்றது என்னன்னா, இப்படியே போனா வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்குள்ள உனக்கு குழந்தை பிறக்கும், அதாவது இன்னும் 3 நாளில் குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது வேண்டாக பொய்யா ஒரு வழி வருது. பிரசவ காலம் நெருங்கும் போது பிரசவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொய்யான வழி வரும்னு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பொய்யான வழி வந்ததுக்கே வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு எலக்ட்ரிசிட்டிலாம் என்னமோ பண்ணுது, அப்புறம் வாஷிங் மிஷின்லாம் தானாகவே ஒர்க் ஆகுது, மிக்சிலாம் தானாகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் சொல்கிறேன், ஒரு பொய்யான வழி வந்ததுக்கே இந்த மாதிரி ஆகுது, நான் உண்மையான வழி வந்தால் இந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி விஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வேண்டா சொல்லிட்டு இருக்கும்போது விஷன் வந்துட்டு இங்க என்னமோ தப்பா நடக்குது வேண்டா, எனக்கு எல்லாமே தப்பா படுது, அவங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்தது சரி, நான் வெளியே போய் பேசின சரி, எல்லா இடத்துலயுமே வச்சு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இங்க என்னமோ தப்பா நடக்குதுன்னு விஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணிட்டு திருப்பியும் விஷன் குழந்தைய பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு வேண்டா வந்துட்டு சொல்றா, மனுஷ குழந்தை பிறக்குமா இல்ல மிஷின் குழந்தை பிறக்குமான்னு இப்ப நமக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கு, பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இவங்க அதுக்கு நடுவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஷன் வந்துட்டு பில்லிங்கிறான், வேண்டா வந்துட்டு டோமிங்கிறான். கடைசியில் இவங்க ஆம்பளை பையன் தான் பிறக்கணும்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது வேண்டா உண்மையான வழி வர ஆரம்பிச்சிருது. ஸோ வழி வர ஆரம்பிச்சோடனே வேண்டா வந்துட்டு விஷனை பார்த்துட்டு கேட்குறான், நீ கணிச்சு எல்லாம் சொல்லி வெள்ளிக்கிழமை தானே சொன்ன, எனக்கு இன்றைக்கே வந்துருச்சுன்னா சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது. வீட்டுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பித்தோடனே வேண்டா சொல்கிறா, என் தண்ணி கூட உடஞ்சிருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே அப்படியே சீன் கட் பண்ணி இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு ஆடை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடு காட்டுறாங்க, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு பொடியோட ஆடு காட்டுறாங்க. அப்படியே ஆடு முடிஞ்சு மறுபடியும் நம்ம வேண்டா விஷன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. வேண்டாக்கும் வலி அதிகமாகவுமே விஷன் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னோட பவரில் வேகமாக போக ஆரம்பித்தோம். நேராக நான் போன சீசனில் பார்த்தா அந்த கருப்பு பொண்ணு மேஜிக் ஷோக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த பொண்ணு வர, பொண்ணுகிட்டேருந்து தான் கர்ப்பமாக இருக்கிறதையும் தனக்கு பிரசவ வலி வந்ததையும் மறைக்கிறதுக்கு வேண்டா பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கா, கடைசியில் முடியலை. கடைசியில் அந்த பொண்ணே வேண்டாக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அப்படி பிரசவம் பார்த்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான், அந்த ஆம்பளை பையனை எடுத்து விஷம் கையில் கொடுக்குறாங்க. குழந்தைய வாங்கிக்கிட்டே விஷம் சொல்கிறது என்னென்னா, அந்த அழகான தருணத்தை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வேண்டா சொன்ன பேரான டோமினே வச்சு விஷம் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சம் கழிஞ்சது திருப்பியும் வேண்டாக்கு பிரசவ வலி வருது, வேண்டாக்கு மறுபடியும் ஒரு பையன் பிறக்கான் ட்வின்ஸு. ஸோ அந்த குழந்தைக்கு பில்லின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறமா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டு வந்த டாக்டரை அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே போகிறாரு. வேண்டா வந்துட்டு அந்த ரெண்டு குழந்தைகளையும் எடுத்து தொட்டில் படுக்க வச்சு அந்த குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது தாளாட்டு பாடிக்கிட்டே தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த கருப்பு பொண்ணும் பக்கத்தில் இருக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு குழந்தைகளை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேண்டா சொல்கிறேன், நானும் ஒரு இரட்ட குழந்தையாக தான் பிறந்தேன், எனக்கு ஒரு பிரதர் இருந்தான், அவன் பேர் பியட்ரோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கேருந்து தான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்குது. கேட்டோன்னே அந்த கருப்பு பொண்ணு வந்துட்டு சொல்கிறேன், ட்ரோனோவில் கொல்லப்பட்ட பியட்ரோவா நீ நினைக்கிற அப்படின்னு அந்த கருப்பு பொண்ணு வேண்டாவை பார்த்து கேட்குறான். நேரம் விஷயம் வெளியே இருக்கிற ஆக்னஸ் இன்னொரு நெய்பர் கூடயும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நெய்பர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு கருப்பு பொண்ணை காட்டி அவள் இங்கே உள்ளவா கிடையாது, அவளுக்கு வீடு கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சீன் கட் பண்ணி நேராக இப்போ வேண்டா இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அப்படி இந்த சீனு நடுவில் மாறி மாறி வரும் கதை, ஏன்னா இங்கேருந்து தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வேண்டா பியட்ரோ பற்றி நீ என்ன சொன்ன அப்படின்னு கருப்பு பொண்ணுகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் ஒன்றுமே சொல்லணும்னு மழுப்பதுக்கு ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் வேண்டா திருப்பி திருப்பி துருவி திருவி கேட்டுகிட்டு இருக்கா. ஸோ அது அங்கே ஒரு சில நடக்கும்போது திருப்பியும் வெளியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. வெளியே அந்த பொண்ணை பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி பக்கத்தில் இருக்கிற அந்த மனுஷன் என்னமோ சொல்ல வரும்போது ஆக்னஸ் அதை தடுத்துட்டு அதெல்லாம் இப்போ சொல்லாத அப்படின்னு சொல்லி சைகை காட்டிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறான். மறுபடியும் வேண்டாகிட்டே
வராங்க. வேண்டா வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து விசாரணை பண்ணிட்டு இருக்கா. உன் கழுத்துல கிடக்குற அந்த செயின், அதுல இருக்கிற டாலர் என்ன சிம்பிள், நீ யாரு அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல குழந்தைய வர அழுதுகிட்டே இருக்கு. அப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த நேபர் கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஷனும் உள்ள வந்து பாக்குறான். விஷன் உள்ள வந்து பார்த்துட்டு பொண்ணு எங்கே அவளை காணுமே அப்படின்னு கேட்கும்போது வேண்டா மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கா. அப்ப வேண்டா சொல்ற, அவ வீட்டுக்கு அவசரமா போக வேண்டிய நிலைமை இருந்ததுனால வேகமா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ற. அங்க சீன் கட் பண்ணி கரெக்டா வெஸ்ட் வியூ, அதாவது இவங்க இந்த சிட்டிக்கு வரும்போது ஒரு போர்டு கட்டினாங்களா, அந்த போர்டு அந்த சிட்டியோட ஒரு போர்டரை காட்டுறாங்க. அந்த போர்டருக்குள்ள பவர்னால அந்த போர்டரை தாண்டி அந்த சிட்டியை தாண்டி அந்த பொண்ணு வந்து விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணை சுத்தி நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கன்னோட நிக்கிற மாதிரி அவளை அப்படியே ரவுண்ட் அப் பண்ற மாதிரியே காட்டி இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், இந்த எபிசோடு இங்க முடிஞ்சு போச்சு. அடுத்த 4வது எபிசோடோட நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.